ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ஐட்டம்ஸ், அதாவது நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கிங்க்கு தான், குக்கிங்க்கு யூஸ் பண்ணதுக்கப்புறமா வேஸ்ட்டாக நம்ம வந்து போட்டுருவோம், வேஸ்ட்டுன்னு போட்டுருவோம். அதை வந்து நம்ம ஸ்கின் கேருக்காக எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் நான் பார்க்க போகிறோம். ஒரு 3 ஐட்டம்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஒன்ஸ் மோர் நான் வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைம். லைம் வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு, இப்போ மெயினாக சம்மர் ஆனாலே எல்லார் வீட்லேயும் லைம் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லைனாலும் ஃபுட்டில் வந்து சிலவங்க சேர்த்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து லைம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா வீட்டில். லைம் வாங்கி லைம் ஜூஸ் போட்டதுக்கப்புறமா அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, லைமுடைய தோலை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை, அந்த தோலோடைய கொஞ்சம் ஜூஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபேஸில் ஸ்கின்னில் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எங்கே தேவையோ. அது வந்து லைம் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து டெய்லி நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக டெய்லி, சம்டைம்ஸ் வந்து சிலர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வச்சு டெய்லி வந்து லைம் ஜூஸ் குடிப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க இல்லையா. அப்போ நீங்கள் வந்துட்டு டெய்லி இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் லைட்டன் ஆகும். அதாவது டார்க்கனாக இருக்கிற ஏரியாஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து லைட்டன் ஆகும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு டிப்ஸு. செகண்டாக வந்து நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. அதாவது இப்போ வந்து சம்மர் ஆனால் நான் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கி நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது ஆரஞ்சு வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறதும் நல்லது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சுடைய பீல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்களா, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸ்கின் ஃபேஸ் பேக்கா இல்லைன்னா ஸ்கின்ல இந்த ஆரஞ்சு பீலுடைய ஜூஸ் அது மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஏன் ரிமைண்ட் பண்ணுறேன்னா சிலவங்க வந்து அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து நம்ம நல்லா ஸ்கின் கேருக்காக பயன்படுத்திக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சுடைய பீல் இருக்கு இல்லையா, இந்த பீலை வந்து நம்ம வெயிலில் சும்மா வெயில், இப்போ சம்மர்னால டக்குன்னு ஸ்பீடாக ட்ரை ஆயிரும், 2 டேஸ்லாம் வச்சா போதும் நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா பொடிச்சு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படும் எடுத்து வாட்டர், ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கர்ட் மில்க், ஈவன் லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்ல எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஃபேஸ்லன்னு கிடையாது, எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி ட்ரை ஆக வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை சும்மா நீங்கள் வந்து ஆரஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா உடனே வந்து அதை மிக்சிலேயோ இப்படியாவது அதை வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதான் வந்து செகண்ட் டிப்ஸு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பனானா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது எந்த பனானாவும் இருக்கலாம் ஓகேவா, நிறைய டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து பனானா வந்து காமனாக எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே எல்லா எப்பவும் வாங்குகிற ஒரு ஃப்ரூட் தான். ஸோ பனானா வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அதனுடைய பீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீலில் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறலாம், நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து தூக்கி போடுற ஒரு விஷயம் என்ன, பனானா பீல் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போடுற ஒரு விஷயம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம், ஸ்கின்ல எங்கே வேணாலும் கால் கை ஃபேஸ் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் பனானா பீலை வந்து நீங்கள் பல் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பல்ல கரை அந்த மாதிரி டார்க்கிஷா எங்கேயாவது இருக்குது, எல்லோயிஷா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை கட் பண்ணணும். உங்கள் மவுத்துடைய ஷே இது எவ்வளோ அளவு எவ்வளவோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே எப்படி வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் வச்சுருக்கணும். ஸோ அதுவும் உங்கள் முடியலைன்னா நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் இன்னும் ரப் பண்ணணும். ஜஸ்ட்டு ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டீத் பார்த்தீங்கன்னா ஒயிட்டன் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பண்ணுறதுக்கு மாவு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாவை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட்டு டீஸ்பூன் போதும், கொஞ்சம் நீங்கள் அந்த மாவு எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா,
டர்மரிக் மஞ்சள் தூள் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சின்னதாக கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஃபேஸில் நிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நார்மலாக தோசை சுடுங்க, இட்லி ஆனால் இட்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணி நீங்கள் விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேஸ்ட் பண்ணுறத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, நான் இந்த 5 டிப்ஸ் சொன்னேன். இதை நீங்கள் வந்து இட்லி மா தோசை செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணலாம் தான் நான் சொன்னேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் நீங்கள் அதில் போட்டதுக்கப்புறமா, அந்த பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவுடைய ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை எடுத்து ஜஸ்ட்டு சும்மா ஃபேஸாக நெக்கில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 5 ஹேக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக போடுற திங்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னி கொஞ்ச நாள் நான் இந்த மாதிரி பேச தான் போகிறேன். ஒரு இதுவும் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் பேசலாம் அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் எல்லோரும் சேஃப் அண்ட் சவுண்டாக இருங்க. தேங்க்யூ.